ஒரு கார்டியாக் சர்வீஸ் டாக் ட்ரெயின் ஆகிறதுக்கு என்னென்ன டாஸ்க்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். யாருக்காக இந்த டாக் வந்து ப்ரிப்பேர் ஆகுதோ ட்ரெயின் ஆகுதோ அவங்க தான் ஹேண்ட்லர். அவங்களோட சிம்டம்ஸை நீடே பொறுத்து தான் அந்த டாகுக்கு நம்ம டாஸ்க் வந்து அசைன் பண்ணணும் ட்ரெயினிங்க்கு. கார்டியாக் சர்வீஸ் டாகை 911 கால் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அமெரிக்காவில் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுற நம்பர். இப்போ தன்னோட ஹேண்ட்லருக்கு ஹார்ட் பீட்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டாக் உடனே 911 கால் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஹேண்ட்லர் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஆப்ஜெக்ட் எடுக்கும் போது அது தவறுதலாக கீழே விட்டுட்டாலோ அப்போயே அந்த 911 கால் பண்ணிடும். அது மட்டும் இல்லை தன்னோட ஹேண்ட்லருக்கு முடியாத விஷயங்களை கூட செஞ்சு கொடுக்குறவும் இந்த டாக் வந்து ட்ரெயின் ஆகிருக்கும். அதாவது ஷாப்பிங்கில் ஏதாவது பிக் பண்ணி தர்றது, இல்லைனா வந்து அதாவது வீல் சேர் ஆக்சஸில் இருக்கிறவங்களுக்கு வீல் சேரை நவுத்தி கொடுக்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். இந்த மாதிரி நாய்களை யூஸ் பண்ண போகிறவங்க அந்த ஹேண்ட்லர்ஸ் வந்து இந்த நாயோட ஹெல்த்து, ஃபிசிக்கு, நேச்சுரல் எபிலிட்டி எல்லாத்தையும் முன்னாடியே கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு டாகை கார்டியாக் சர்வீஸ் டாகை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷனான IGDF ADI அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்க, டாகை ட்ரெயின் பண்ணுறதுக்கு 120 மணி நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதுலேயும் 30 மணி நேரம் அந்த டாக் வந்து பப்ளிக்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது பொதுவாக சொல்லக்கூடியது தான், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா அது ஒரு நாயோட இன்டெலிஜென்ட்டு, அதோட கெப்பாசிட்டி, அதுக்கு என்ன மாதிரி டாஸ்க் அசைன் ஆகிருக்கு, எந்த மாதிரி அது ட்ரெயின் ஆகணுங்கிறத பொறுத்து அதோட ட்ரெயினிங் வந்து 1-2 வருஷத்துக்கு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்வீஸ் டாக் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முழுசாக ட்ரெயின் ஆன ஒரு மெடிக்கல் அலர்ட் டாகோட விலை 30,000 USD. இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு US-லாம் ஃபண்ட் ரைசிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் அந்த ஃபண்டு ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த நாயை வாங்கி தருவாங்க. அப்படி இல்லாமல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நம்ம போய் பதிவு பண்ணி வச்சுக்கணும், அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 1-2 வருஷம் கூட ஆகும் அந்த மாதிரி நாயங்க நமக்கு கிடைக்கிறதுக்கு. US சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாதிரி சர்வீஸ் டாகை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரெடிட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லா செலவையும் அவங்க ஏற்றுக்கணும். இந்த மாதிரி சர்வீஸ் டாக்ஸை ரெகுலர் வெட்டினரி விசிட் கூட்டிகிட்டு போகணும், ஹெல்தி ஃபுட்டை ப்ராக்டிஸ், குவாலிட்டி ரெஸ்ட் டைம் எல்லாமே கொடுக்கணும். யாருன்னா அந்த ட்ரெயினர். எந்த வகையான ப்ரீடு உள்ள டாக்ஸ் எல்லாம் வந்து கார்டியாக் சர்வீஸ் டாகாக யூஸ் பண்ண முடியுங்கிறது இப்போ பார்க்கலாம். சர்வீஸ் டாக்கே முக்கியமானது வந்து ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், இன்டெலிஜென்ட் ப்ரீடாக இருக்கணும். கார்டியாக்கு வந்து லாங் நோஸோட இருக்கணும். ரிட்ரைவர் வெரைட்டியை சேர்ந்தது கோல்டன் ரிட்ரைவரும் லேப்ரடார் ரிட்ரைவர், இது ரெண்டுமே இதுக்கு சூட்டபிளான டாக்ஸு. ஜெர்மன் ஷெப்பர்டும் இதுக்கு சூட்டபிளானது. பூடுல் வந்து சர்வீஸ் டாக் நிறையா இருக்குது. கிரேட் டேன் அப்படிங்கிற வகை நாய்களும் இந்த மாதிரி சர்வீஸ் டாகாக, மெடிக்கல் சர்வீஸ் டாகாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நினப்பு வச்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சர்வீஸ் அனிமல்னாலே மெடிக்கல் சர்வீஸாக இருக்கலாம், எந்த விதமான சர்வீஸ் அனிமல்னாலும் அதோட டெம்பர்மெண்ட், அதோட மனநிலை வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து ஜாக்கிரதையாக நார்மலாக வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ இது மாதிரி மெடிக்கல் அலர்ட் டாக்ஸு, சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே இன் ஜென்ரல் நிறையா டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, ஒரு டிசபிள் பர்சனை நல்லபடியாக டெய்லி லைஃப் சேலஞ்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி நாயங்க. ஸோ அந்த நாயங்களை நல்லபடியாக பராமரிச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த நாயங்களோட மென்டல் எபிலிட்டியும் நல்லபடியாக இருக்கணும்.